வணக்கங்க, நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். அபுதாபியில் 5ஆம் தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு, 2ஆம் தேதியிலேருந்து அங்கே இருக்கேன். என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி ப்ரோக்ராம் பற்றி தெரியுனா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நான் மங்கரை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். மங்கரோட ஒரு பெரிய ஸ்கூல் வந்து நம்ம மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து என்ன கற்றுக்கலாம்னு. மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்ன வாழ்க்கையிலன்னு, நம்ம கைக்குள்ளே வந்திருக்கோம், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். நான் மிஸ் பண்ணது வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய லாபமாக கிடச்சிருக்கும். இதுலேருந்து நம்ம பாடங்களை கற்றுக்கிட்டு நம்ம ஃப்யூச்சரை நடத்திட்டு போனோமே தவிர, அங்கேயே இருந்து வாழ்க்கையில் ஐயோ போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் ஃப்ரீ சைடு வீங்க. இதை தான் அவர் சொல்கிறார். கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்களே ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆயில் கம்பெனியை பற்றி சொல்கிறார். அந்த ஆயில் கம்பெனியில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார்னா அட்லீஸ்ட் அவர் பணத்தை டபுள் பண்ணியிருப்பார். அது பெரிய கோடீஸ்னாக இருப்பார். அதை பற்றி அவர் சொல்கிறார், அது ஆயிடுச்சு, இனிமேல் அதை பற்றி யோசிச்சு புண்ணியம் கிடையாது. அவர் பேசின பல இடத்துல அது ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் சொல்லியிருப்பார். அதையே நினச்சி பண்ணியிருந்தார்னா பெர்க்ஷயர் ஹாத்வேயோ, பிவைடியோ, டெய்லி ஜேர்னலோ, இல்லை காஸ்கோவையோ அவர் திரும்பி வாங்கியிருக்கவே முடியாது. ஒரு லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகும். சம்டைம்ஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம்னா ஐயோ அப்படின்னு விட்டுட்டு ஒரு ரிக்ரெட் இருக்க தான் இருக்கும். நம்ம இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளுக்கு யோசிச்சுருக்கணும். ஸோ அந்த யோசனை உங்களுக்கு அது கரெக்டாக சம்டைம்ஸ் உட்காரும், சம்டைம்ஸ் உட்காராமல் எங்கேயாவது போயிடும். அந்த கையில் மாட்டி உக்காந்திங்கன்னா நல்ல காசு வரும். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்ட்டை பற்றி நினச்சி யூஸே கிடையாதுன்பார். என் லைஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போன 10 வருஷ ஜேர்னியில் நான் வந்து 75 ரூபாயில் டிவிஎஸ் மோட்டார்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணேன். எனக்கு அட் தட் டைம் என்ன தோணிட்டுன்னா அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, கொஞ்சம் இறங்கினா கன்சிடர் பண்ணலாம்னு. அட் தட் டைம் நான் ரொம்ப டிஃபென்சிவாக இருந்தேன். சின்டெக்ஸ் லைன் வெளில வந்து மாட்டின புதுசு, அவ்வளோ பெருசாக டெட்டெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அது இன்னும் கரெக்டாகிடுவோம், எங்கே போயிட போகிறதுன்னு விட்டணும். ஏன்னா இவ்வளோ குயிக்காக இவ்வளோ மார்க்கெட் அதை வேல்யூ பண்ணுன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த சமயத்தில் அவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ஆரம்பிக்கல. அவங்க மெயின்லி அந்த ஸ்கூட்டி ஜூபிட்டர் லான்ச் பண்ண டைம். ஸோ அவங்க டூ வீலர்லேயும் வந்து ஸ்கூட்டியும் பைக்கும் தானே, அது கூடிய சீக்கிரம் கீழே இறங்கும், நம்ம வாங்கிடலாம்னு அங்கே விட்டதை என்னால் பிடிக்கவே முடியல. கம்பெனி அன்றைக்கும் நல்ல கம்பெனி, இன்றைக்கும் நல்ல கம்பெனி, ஆனால் மிஸ் ஆனது தான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிலையன்ஸ் வந்து ஒரு பெரிய, நானே ரைட்ஸ் இஷ்யூவில் போடலை, அவங்க ஒரு ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க, கேபிட்டல் தேவைப்பட்டது. பட் இதில் எனக்கு வருத்தமே கிடையாது, ஏன்னா ரிலையன்ஸ் சொன்னதை அவங்க பண்ணலை. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், பணம் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், அந்த ரைட்ஸ் இஷ்யூ நான் போடலை, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டியிருக்கலாம், நான் ஏன் போடலைன்னா அவர் சொன்னதை அவர் செய்யலை. அவர் சொன்னது என்னென்னா, நான் கடன் நெட் டெட் ஃப்ரீ ஆக்கிடுவேன், இதுக்கு தான் நான் கூகுள் 10 பைசா வாங்கியிருக்கேன், இதுக்கு தான் நான் ஃபேஸ்புக் 10 பைசா வாங்கியிருக்கேன், சில்வர் வேலேக்குங்கிற கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கேன், டெஃபினட்டாக டெட் ஃப்ரீ ஆகிடுவேன். நான் ஒரு வருஷமும் பார்க்குறேன், டெட் ஃப்ரீ ஆக்காமல் இன்னொரு கடனை ஏற்றிக்கிட்டே போகிறார். எனக்கு கடன் அனர்த்தமா. அவர் தம்பி கூட போண்டி ஆகிட்டார். இவர் போண்டி ஆவார்ன்னு நான் சொல்ல வர, பட் கடனுங்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்காத விஷயம். எனக்கு எங்கள் டிவிஎஸில் மிஸ் பண்ணிட்டோங்கிற வருத்தம் இருந்த மாதிரி ரிலையன்ஸில் நான் மிஸ் பண்ணிட்டோங்கிற வருத்தம் எனக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் டாட்டாஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மிஸ் பண்ணது ட்ரெண்ட்டு. ட்ரெண்ட் என்கிட்ட ரொம்ப மைனர் பொசிஷன் சாஸ்திரத்துக்குன்னு கொஞ்சம் இருக்குது. நான் வந்து அதை ஈஸியாக ஒரு 10, 15, 20 அட்லீஸ்ட் 100 ஷேராக அது வாங்கியிருக்கலாம், இன்றைக்கி அது 1000 ஷேராக இருக்கும். ஆனால் எனக்கு என்ன தோணிதுன்னா, நம்ம பிரின்சிபலுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, இது வந்து இவ்வளோ தூரம் ஏறும்னு
நான் எதிர்பார்க்கல. ஜூடியோன்னு ஒன்று பண்ணுவாங்க, அது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கல. நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஆனால் ஒரு போர்ஷன் ஷேர் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பெரிய பொசிஷன் இன்றைக்கி 1000 மேலே இருக்க வேண்டிய ஷேரு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி தனிஷ்க்கு எனக்கு நல்ல பொசிஷன் இருந்தாலும் அந்த 10 ரூபா ஷேர் 4 ரூபா 5 ரூபா இருந்தபோது இன்னும் பில்கர் பொசிஷன் வாங்கியிருக்கணும். அப்போ நான் வாங்காதது எனக்கு பல ப்ராப்ளம்கள் இருந்ததுனால நான் வாங்க முடியல. என்கிட்ட பணம் கிடையாது ஸ்பேர் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் மாட்டிக்கிச்சு. பட் இட் வாஸ் அ கிரேட் பை. இந்த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இன்கேஸ் ஆஃப் தனிஷ்க் பணம் இல்லாமல் போகலாம், இன்கேஸ் ஆஃப் ட்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் இறங்கலாமேன்னு ட்ரெண்ட் அண்ட் டிவிஎஸ் மாதிரி போகலாம். அது ரெண்டும் கிளியர் பிளண்டர். சிலது ரிலையன்ஸ்னால் நம்ம தெரிஞ்சே இது வேணாம்ப்பா, இதுக்கு மேலே இது மாட்டினா என்றைக்காவது மாட்டினா ரிஸ்க்குன்னு விடலாம், பட் அதை மாட்டாமையே போகலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுங்கிறது தான் முக்கியம். கொஞ்சம் வேல்யூவேஷன் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும் ஒரு நல்ல எத்திக்கல் கம்பெனி நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குன்னா பொசிஷனை நம்ம ரிஸ்க் எடுத்து வாங்கணும். அது நான் பண்ண தப்பு. இன்கேஸ் ஆஃப் ட்ரெண்ட் அண்ட் டிவிஎஸ் சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் டு பி. நம்மளுக்கு இல்லை, எனக்கு இல்லை தரமாட்டான்னு சொல்லுவான் தரணி ஒரு இடத்துல திருவையாடலில், அந்த கதை தான் இது. அதுதான் நம்மளுக்கு டைட்டலில் ஃபுல் லெவலில் உள்ளே போகிறதுக்கு பணம் இல்லை, அதுதான் தலையில் எழுதி இருக்கணும். அது எழுதலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து நடந்தது எனக்கு டைட்டல். ஸோ ரிக்ரெட்டுங்கிறது நம்மளாக கொஞ்சம் விடுறது. சில டைம் நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், மூணாவது தெரிஞ்சே விடுறது. அது முதல் ரெண்டு சொன்னது நம்மளை ரொம்ப வலிக்கும். இதே வந்து நான் வந்து மங்கரை பற்றி பேசுகிற மாதிரி என்னால் பஃபட்டை பற்றியும் சொல்ல முடியும். பஃபட் சொன்னார், நான் அவசரப்பட்டு பெர்க்ஷேர் வாங்கினது தான் நான் பண்ண பெரிய தப்புன்னு. பெர்க்ஷேரை நான் வாங்காமல் இருந்திருந்தேன், என்கிட்ட இதுக்கு மேலே பணம் இருந்திருக்குன்னு அவர் அட்மிட் பண்ணிட்டார். அதே மாதிரி டெக்ஸ்டர் ஷூஸ் வாங்கினதும் டைவர்சிஃபைட் ரீட்டைல் வாங்கினதும் நான் பண்ண பெரிய தப்புகள்னார். இதெல்லாம் பண்ண தப்பை பற்றி பேசினார். பண்ணாத தப்பை பற்றி பேசும்போது அவர் சொன்ன பெரிய மிஸ்டேக் வந்து கூகுளை வாங்காத விட்டது. எப்போ அவங்க கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் போடுற அளவுக்கு போயிட்டாங்க, அந்த ஸ்டேஜில் கூட அவர் கூகுளை வாங்காதது பெரிய தப்புங்கிறார். அதே மாதிரி ஜெஃப் பீசோஸ் பார்த்து இவர்கிட்ட ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ஒரு மனுஷனால் இவ்வளோ பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் விட்டேன் அப்படிங்கிறார். அது டெரிபிள் மிஸ்ஸுங்கிறார். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு ஜெஃப் பீசோஸ் தான் வருவான், அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஹாப்பினஸ் இன்னொரு ஜெஃப் பீசோஸ் என்னை தேடி வரமாட்டான் நான் நம்புகிறேன்னார். அதனால் இந்த மாதிரி தப்பாக ஓப்பனாக ஒத்துக்கணும். தப்பு பண்ணிட்டோம், இதெல்லாம் நான் பண்ணாத தப்பு, தட் இஸ் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பண்ணி பண்ண தப்பை பற்றி போன சண்டே பேசியிருந்தேன். டெஃபினட்டாக ஐவிஆர் செல், ரேணுகா சுகர்ஸ், சின்டெக்ஸும் நான் பண்ண பெரிய தப்புகள். இதிலேருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கிறேங்கிறது தான் முக்கியமே தவிர, அந்த தப்புகள் ஆயிடுச்சே ஐயோ ஐயோ ஐயோன்னா என் வாழ்க்கையில் நான் இங்கேயும் போக மாட்டேன். வாழ்க்கையில் தப்புகள் எல்லாரும் பண்ணுவாங்க, நானும் பண்ணுவேன். சார்லி மங்கரே தப்பு பண்ணிட்டார், நம்மளாம் எந்த சமானத்துக்கு? அதனால் தப்பை ஒத்துக்கிட்டு அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ரிலீட் பண்ணுமே தவிர அதை பற்றி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எங்கேயும் போக முடியாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்சிடுச்சா? வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும், அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம்.
தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.